ஹமாஸின் மிக முக்கிய தலைவர் படுகொலை. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர். ஹமாஸின் முக்கிய தலைவரான சலே அல் அரோரி கொல்லப்பட்ட நிலையில் அவரை பற்றிய முக்கிய தகவல்களை அரபு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் அவரது முக்கியத்துவம் குறித்து தெரிய வந்துள்ளது. அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள அரோரி என்ற நகரத்தில் 1966 பிறந்தவர் சலே அல் அரோரி என்பவர். காசாவில் வலிமையாக இருந்த ஹமாஸ் அமைப்பை மேற்கு கரையிலும் உறுதியாக நிலை பெறச் செய்தவர். இதற்காக இஸ்ரேலால் பலமுறை கைது செய்யப்பட்டவர். ஒருமுறை கைது செய்யப்பட்ட அவர் 15 பிறகே விடுதலையானார். பிறகு பாலஸ்தீனத்தில் இருந்து சிரியா சென்று அங்கு ஹமாஸ் அமைப்பின் அலுவலகத்தை திறந்து ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார். பிறகு துருக்கி, கத்தார், மலேசியா ஆகிய நாடுகளில் தங்கியிருந்து ஹமாஸ் அமைப்புக்கு தேவையான வெளிநாட்டு ஆதரவுகளை திரட்டி வந்தார். பிறகு லெபனானில் உள்ள ஹமாஸ் அலுவலகத்தின் முக்கிய பொறுப்பாளராக இருந்து வந்தார். பாலஸ்தீனியர்கள் பல நாடுகளிலும் உள்ள நிலையில் அவர்களை ஒருங்கிணைப்பது அமைப்புக்கு தேவையான படைபலம், ஆயுதம், பொருளாதாரம், அரசியல் ஆதரவு ஆகியவற்றை திரட்டுவதில் மிக முக்கிய பங்காற்றி வந்துள்ளார். குறிப்பாக மெஹமூத் அப்பாஸின் செல்வாக்கு மிக்க மேற்கு கரையை ஹமாஸின் கோட்டையாக மாற்ற பாடுபட்டு வந்துள்ளார். அதில் குறிப்பிடத்தக்க வெற்றியும் பெற்றுள்ளார். குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் மீது மேற்கு கரையிலும் முன் எப்போதும் இல்லாத எதிர்வினை காட்டப்பட்டு வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணமாக இவர் இருப்பதாக இஸ்ரேல் தொடர்ந்து கூறி வந்தது. கடந்த 2015 அமெரிக்கா இவரை தேடப்படும் நபராக அறிவித்தது. இவரது தலைக்கு 41 கோடி ரூபாய் விலை நிர்ணயம் செய்தது. இவர் நிச்சயம் கொல்லப்படுவார் என்று அண்மையில் அறிவித்திருந்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இதனையடுத்து இவர் இராணுவ உடையில் துப்பாக்கியுடன் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படம் ஒன்று அரபு ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. இந்த மிரட்டல் குறித்து பதிலளித்த சலே அல் அரோரி, ஹமாஸின் சாதாரண வீரனின் இரத்தத்தை விட எனது இரத்தம் உயர்ந்தது அல்ல, நாங்கள் அனைவரும் இறைவனின் வழியில் வீர மரணம் அடைவதை மட்டுமே இலக்காக வைத்துள்ளோம், அது எங்கள் கண்முன் நிற்கிறது, வெற்றி எங்கள் கண்முன் தெரிகிறது என்று பதிலளித்தார். இவரை குறிவைத்து ஏற்கனவே பலமுறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இவரது சொந்த வீடு குண்டு வீசி தகர்க்கப்பட்டது. இவர் இருந்த இடங்கள் என நினைத்து பல கட்டிடங்கள் இதற்கு முன் இஸ்ரேலால் தாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜனவரி 2 லெபனானில் இவர் தங்கியிருந்த வீடு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். இதனை பல போராளி குழுக்கள் கண்டித்துள்ளதோடு பழித்தீர்க்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை கண்டித்து பாலஸ்தீனத்தின் ரமல்லா நகரில் புதன்கிழமை முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.